வணக்கம். தம்பி ராமையா, உலகமெங்கும் கலக்கல் சினிமா அதை கண்டுகளித்துக் கொண்டிருக்கக்கூடிய தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். என்று நான் முடிவெடுக்க முடியாது. நான் எல்லாருடைய வாழ்க்கை எல்லாருக்குமே காமிச்சு கொடுத்துருக்குற ஒரு விஷயம், நடிக்கணும் அப்படின்னு வந்த பாரதி ராஜா சார் வந்து ஒரு டைரக்ஷனில் ஒரு ட்ரெண்ட் செட்டரு. இப்படி ஒவ்வொருத்தரும் எதற்காக வந்தோமோ அதிலேருந்து மாறுபட்டு தான் ஜெயிச்சிருக்கிறாங்க. பட் எதற்காக வந்தோமோ அதுலேயும் கால் பதிக்காமல் விட மாட்டாங்க. பட்டு பொதுவான ஒரு விஷயம் என்பது சினிமா என்பது 24 கிராஃப்ட். என்னை பொறுத்தளவு நான் வந்து லைட் ஆஃபீஸர்னு சொல்லக்கூடிய ஒரு ஃப்ரேம் வச்சாச்சு. அந்த ஃப்ரேம் இங்கே ஆர்டிஸ்ட் ரெண்டு பேர் நிற்க வச்சாச்சு. அந்த ரெண்டு பேர் நிற்க வச்ச ஆர்டிஸ்டோடைய ஃபேஸ் தெரியணுன்றதுக்காக அந்த லைட்டை எந்த ஆங்கிளில் அந்த லைட்டை வச்சா அந்த ஆர்டிஸ்டோட பிம்பம் சரியாக பதிவாகுதுன்றதை க்ரியேட் பண்ணி அந்த லைட்டை செட் பண்ணி வைக்கக்கூடிய அந்த லைட் ஆஃபீஸர் முதற்கொண்டு க்ரியேட்டர் நான். அதுவாக இருந்தாலும் ரொம்ப சந்தோஷம்தான். அதே போல் இப்படி ஒரு மேக்கப் போட்டால் நல்லா இருக்காது, இப்படி ஒரு மேக்கப் போட்டால் இந்த கேரக்டருக்கு செட் ஆகும் அப்படின்னு ஒரு மேக்கப் உடம்பு மோதிரத்தில் போட்டு வைக்கிறாங்க பாருங்கள். ஹீ இஸ் ஆல்சோ க்ரியேட்டர். அதே போல் இந்த பர்டிகுலர் கேரக்டருக்கு அப்பாண்ணா, மகன்னா, டாக்டர்னா, வந்து வக்கீல்னா, இல்லது நோயாளினா, இப்போ இந்த கதாபாத்திரத்துக்கு என்ன காஸ்ட்யூம்ஸ், அந்த காஸ்ட்யூம்ஸை வடிவமைக்கக்கூடிய அந்த டிசைனர்னு சொல்லக்கூடிய அல்லது உடை அலங்கார நிபுணர்னு சொல்லணும் இல்லையா. ஸோ அந்த உடை அலங்கார நிபுணர் முதற்கொண்டு கிரியேட்டர் தான். என்னை பொறுத்தளவு 24 கிராஃப்டில் எதுவாக இருந்தாலும் வந்து சந்தோஷம் தானே. பட் அதுக்குள்ளே இருக்கிறோம் அப்படின்றது தான் நம்மளுடைய மகிழ்ச்சியான ஒரு விஷயம். பாடல் எழுத வேண்டும், இசையமைக்க வேண்டும். இசையை நான் முழுசாலாம் கற்றுக்கிட்டு வரல, ஒரு கேள்வி ஞானத்தின் அடிப்படையில் இசையை கற்றுட்டு வந்தோம். அதற்கு பிறகு வந்து ஒரு கிட்டாரு, ஹார்மோனியத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுற விஷயங்கள்லாம். ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய பொழுது கிராமத்து வாத்தியங்கள் அத்தனையும் வந்து நம்ம வந்து திருவிழா காலங்களில் வருகிற பொழுது ஒரு 10 நாள் திருவிழான்றதுக்காக எங்கள் ஊரில் அப்போல்லாம் வட்டங்கச்சின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி விஏஓன்னு சொல்லக்கூடிய வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர்னு சொல்லக்கூடியதை ஒரு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் 1977 ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு ஒவ்வொரு கிராமங்கள்லையும் மணியகாரர் அப்புறம் கனகப்பிள்ளைன்னு இருந்தாங்க. அந்த வட்டங்கச்சின்னு இருக்கும் அவர்கள் அதை அந்த கணக்கு வழக்குகளை பார்க்குறதுக்கான இடம். அந்த ஊரில் ஒரு திருவிழான்னா அது ஒரு பொதுவான சொத்து என்பது இந்த வட்டங்கச்சேரி. இந்த வட்டங்கச்சேரிக்குள்ளே அந்த இசை மிருதங்கம், சிஞ்சா, நாயனம் எல்லா விஷயங்களையும் அங்கே வச்சுட்டு போயிடுவாங்க. அப்போல்லாம் ஒரு போக்ஸ் கம்பியை வச்சு அதை வந்து அந்த பூட்டை அப்படியே திறந்து அவங்க வந்து இரவு நேரத்தில் தான் சாமி தூக்கணும், இரவு நேரத்தில் தான் விழா. அப்போ பகல் நேரத்தில் அந்த வாத்திய கருவிகளை தினசரி தூக்கிட்டு போயிட்டு கொண்டு வர முடியாதுன்றதுக்காக அந்த வட்டங்கச்சேரியில் ஒரு அறையில் பாதுகாப்புன்னு நினச்சி ஒரு சின்னூண்டு பூட்டி வச்சுட்டு போயிடுவாங்க. நாங்கள் சின்ன பசங்களில் அந்த போக்ஸ் கம்பி எடுத்து அல்லது சின்ன ஊக்கு எடுத்து கரெக்டாக வச்சு அந்த ஓட்டை உடச்சி விட்டு பிறந்து உள்ளே வச்சு இஷ்டத்துக்கு அடித்து விளையாடுறது. அப்படி தான் அந்த இசையின் மீது இருக்கக்கூடிய ஒரு நாட்டமாகப்பட்டது நம்மளுக்கு ஆரம்பமாச்சு. அதற்கு பிறகு திருவிழா காலங்கள் இல்லாமல் மேலதாளங்கள் இல்லை என்ற ஒரு சூழ்நிலையில் வீட்டில் இருக்கக்கூடிய அலுமினிய சட்டி, குண்டாஞ்சட்டின்னு சொல்லக்கூடிய அந்த பித்தளை சட்டிங்க, ஒரு மாதிரியான அரிசி தகரம், அப்புறம் ஒரு பானை, இதுகளையெல்லாம் குப்புற போட்டு அதுக்கேற்ற மாதிரியான கம்புகளை எடுத்து அதுகள் அடிக்கிறது. அது போக பள்ளிக்கூடத்துக்கு போய் முன்னால் உட்காந்தோம் அப்படின்னம்னாவே 5வது வகுப்பு வரைக்கும் நம்மளுக்கு தரையில் தான் அந்த ஒரு திருமாட்டு போட்டு வச்சுருப்போம். 6வது வகுப்பு படிக்கிறதுலேருந்து மேசையில் உட்காக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வருதுல்ல. அப்போ வாத்தியார்கள் இல்லாத நேரத்தில் அந்த பசங்களை சுற்றி வர உட்கார வச்சுட்டு அதில் அடிக்கிறது. ஸோ இசை தான் நான் வந்து மண்டை புழுக்க நிறைப்பேன். அது குறிப்பாக ஆன்மீக பாடல்கள், அது வந்து இயேசுபிரானை பற்றிய பாடிய பாடலாக இருந்தாலும் சரி, முருகன் பற்றிய பாடல்களாக இருந்தாலும் சரி, இயேசு அல்லாஹ் அவர்களை பற்றிய பாடல்களாக இருந்தாலும் சரி, உச்ச சாதியில் இருக்கக்கூடிய அந்த பாடல்களை வந்து மனப்பாடம் பாராயணம் செய்து அந்த பாடல்கள் பாடிட்டு அடிக்கிறது. அதற்கப்புறம் அந்தந்த வருடங்களில் வந்த பிரசித்தி பெற்ற பாடல்களை அதே மிட்டு வரிகளை மட்டும் மாற்றிட்டு அதற்கப்புறம் அதை பாடி அடிக்கிறது. இப்படி தான் தமிழ் இசை அறிவை வந்து வளர்த்து இசைக்காக மட்டும்தான், இசைக்காகவும் பாடல் எழுதுவதற்காக மட்டும்தான் வந்தது. கால சூழ்நிலை ஒரு குறிப்பிட்ட ஒரு படத்து கம்பெனியில் போய் பாடல் வரிகளுக்காக கேட்கும் பொழுது அந்த படத்தினுடைய முத என்னுடைய வீரபாண்டி கோட்டையில் அப்படின்னு ஒரு படத்தில் நான் பாடலாசிரியராக போனேன். ஒரு சிச்சுவேஷன் சொல்லப்பட்டது. அந்த படத்தினுடைய புதிய இசையமைப்பாளன் அவன் பேர் வசந்தன், ஒரு அரசாங்க ஊழியர். அவர் ஒரு பார்ட் டைம் ஜாப்பா இசையமைப்பாளர் வந்திருக்கிறாரு. இப்போ அதெல்லாம் சொல்லலாம், தப்பு கிடையாது. அப்போது நான் அந்த
ஒரு சிச்சுவேஷன் சொல்லப்படுது, அதற்கான ஒரு 10 பல்லவிகள் 20 சரணங்கள் அள்ளி கொண்டு வைக்கிறேன். அசிஸ்டன்ட் டைரக்டர் சே டைரக்டர் எல்லாருமே அதை பார்த்துட்டு எந்த சரணத்தை எடுப்பது எந்த பல்லவி அந்த ரேஞ்சுக்கு அதை வாரிகளை தேர்ந்தெடுத்து பாடல் தயார்படுத்திட்டாங்க. ஒரு இடி மாதிரி ஒரு செய்தி அந்த நிலையில் ஒரு ஆர்வமாக இருந்தோம். அப்போ இல்லை, நானும் புதுசு, என்னுடைய ஒட்டுமொத்த எல்லா பாடல்களுக்கும் வாலி ஐயா தான் எழுதுனா தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஆசை பிரியப்படுறாரு ஒரு மியூசிக் டைரக்டர் அப்படின்னு படத்தினுடைய இயக்குனர் சந்திரநாத் சார் சொன்னார். நான் எனக்கு வந்து கண்ணீர் வந்துருச்சு. ஏன்னா அது இத்தனை பேரை வந்து வச்சுட்டோம், வீட்டில் எல்லாம் போய் சொல்லிட்டோம், நான் பாட்டு எழுத போகிறேன் பாட்டு எழுத போகிறேன், எதற்காக அந்த சென்னைக்கு வந்தோமோ அது வந்து நிறைவேறிடுச்சுன்ற மாதிரி சொன்னோமே அப்படி சொல்கிற பொழுது அந்த வயசுக்கான ஒரு ஃபீலிங் வந்துதான் ஆகும். அப்போ சொல்கிற பொழுது அப்புறம் அதற்கு அடுத்த கட்டத்தில் தான் சரி, நீங்கள் பாடல் எல்லாத்தையும் சொல்லியிருப்பீங்க, ஆனால் நீங்கள் அதை தாண்டி நீங்கள் பேசுகிறதே வசன நட, உங்களுக்கு வசனம் அற்புதமாக வருது, நீங்கள் இந்த படத்துக்கு டைலாக் எழுதுங்க அப்படின்னு சொல். அதுதான் நான் பாடல் ஆசிரியர்லேருந்து வசனகர்த்தாவாக மாறுவதற்கான ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுத்தது இந்த வீரபாண்டி கோட்டையில் அந்த படத்தினுடைய அந்த சம்பவம். அதற்கு பிறகு எனது வசனங்களை பார்த்துட்டு ராதாரவி சார் வந்து வேறு ஒரு இடத்துல வாய்ப்பு வாங்கி கொடுத்து இப்படி வசனம்ன்ற சூழலில் வந்து பதிஞ்சு போனேன். அப்புறம் எனக்கு என்ன தெரியல, அது காலம் தானே எழுக்குது, நான் எழுக்கல, நான் வந்து பாடலாசிரியராக போனேன். அதை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்து வச்சு அப்புறம் மாப்பிள்ளை கவுண்டர்னு ஒரு படத்தில் போட்டு நான் உதவி இயக்குனராக வேலை செய்கிறேன். அங்கே வேலை செய்கிற பொழுது நடிகர் புறப்பண்ணு கூப்பிட்றாரு, தம்பி இப்படி தான் துரு துரு துருன்னு ஆக்டிவாக இப்படி இருக்கிறது ஒரு கமாண்ட் பண்ணுறீங்க, அழகாக அன்பாக எல்லாத்தையும் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுறீங்க, இப்படி தான் நான் ஆர்வி உதயகுமாரை பார்த்தேன், இப்படி தான் நான் செய்யார் ரவியை பார்த்தேன், இப்படி தான் நான் புதிய இயக்குநர்களை கொண்டு வந்தேன், நீங்கள் டைரக்டர் ஆகுங்க அப்படின்னு அவர் சொன்னார். என்னடா அது, என்னது பாட்டு எழுதணும் வந்தோம் வசனகர்த்தான்றாங்க, நீங்கள் உதவி. ஸோ இப்படி தான் நம்மளுடைய வாழ்க்கை அடுத்தடுத்த கட்டத்துக்கு இழுத்துட்டு போச்சு. நம்ம நேசித்த துறைக்குள்ளே நம்ம இருக்கிறேன் அப்படின்ற ஒரு நிம்மதி கிடைச்சிருச்சு. அப்புறம் ஒரு விஷயம் என்பது, இங்கே என்ன தான் நடிகனாக இருந்தாலும், என்ன தான் நான் வந்து இங்கே வந்து ஒரு இசையமைப்பாளராக இருந்தாலும், என்ன தான் பாடல் ஆசிரியராக இருந்தாலும் அல்லது பாடகராக இருந்தாலும் பின்னணி குரல் கொடுப்பவராக இருந்தாலும் எந்த துறையில் அவர்கள் இருந்தாலும் ஒட்டுமொத்த சினிமாவுடைய கேப்டன் டைரக்டர் ஸோ கேப்டன் அதி சிப்னு சொல்லுவாங்க அடிக்கடி எல்லா பெட்டிகளையும் சொல்லுவாங்க. அப்போது நான் வந்து ஒரு இசையமைப்பாளனாக இருக்கணும் அல்லது பாடலாசிரியராக இருக்கணும் மட்டும் வந்து நான் அந்த டைரக்டர் ஆகிட்டேனே, இப்போ நான் ஒரு இசையமைப்பாளர் தேர்ந்தெடுக்கலாம் அல்லது நான் ஒரு இசையமைப்பாளர் உருவாக்கலாம், நான் ஒரே பாடல் எழுதலாம் அல்லது நான் ஒரு பாடலாசிரியரை உருவாக்கலாம், அந்த வகையில் தான் மனுநீதி படத்தில் நான் நினைத்திருந்தால் எல்லா பாட்டையும் நம்ம எழுதியிருக்க முடியும். ஆனால் அதை செய்யலைனா தேவா சார் மியூசிக்கு அதில் தான் தம்பி சிநேகன் வந்து அறிமுகமாகிறான். ஒரு பாடல் எழுதுவதற்காக வந்த தம்பி சிநேகனுடைய அந்த ஆற்றலை அந்த அறிவை அந்த துடிப்பை பார்த்துட்டு மூன்று பாடல்கள் எழுதுவதற்கான சூழலை நான் ஏற்படுத்தி கொடுத்தேன். ஒரு ரோஜா தோட்டம் பூத்து குலுங்குது நீ வந்ததாலா, என் உள்ளங்கைக்குள்ளே உலகம் வந்தது உன்னை கண்டதாலா. இந்த பாடல் தான் சிநேகன் எழுதிய முதல் பாடல். அந்த பாடலுக்கு பார்த்துட்டு தான் சேரன் சார் கூப்பிட்டு அவரவர் வாழ்க்கையில் ஆயிரம் ஆயிரம் மாற்றங்கள் கொடுக்குறாரு. கால ஓட்டத்தில் வேணால் என் நிலை கருதி அடுத்த நான் வந்து லைம் லைட்டில் இல்லைன்ற ஒரு சூழலை கருதி தம்பி சிநேகன் சொல்லாமல் இருந்திருக்கலாம், பட் உண்மை இது தான். அப்போ நான் எழுதணும்னு நினைக்கல, ஒரு பாடல் கூட அந்த படத்தில் எழுதலை. ஏன்னா பாடல் வரிகள் சொல்லியிருக்கலாம், அது வேறு, அது எல்லா இயக்குநர்களும் சொல்லக்கூடிய விஷயங்கள் தான். ஒரு ஓரளவு கவித்துவ உணர்வு இருக்கக்கூடிய இயக்குநர்கள் தங்களது கவித்துவ உணர்வை தான் வடிவமைக்கக்கூடிய அந்த சுச்சுவேஷனில் அங்கங்கே ரெடி பண்ணுவாங்கன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயங்கள் தான். அதே போல் கவித்துவ உணர்வு இருக்கக்கூடிய இசையமைப்பாளர்கள் அந்த பாடலுடைய பல்லவி அவர்களே இரண்டு மூன்று வரிகளை அவர்களே தயார்படுத்தி கொடுத்துருவாங்க என்றதும் அது உண்மையான விஷயங்கள் தான். நிலையிலும் நம்ம சோர்ந்து போகிறது கிடையாது, சோர்ந்து போக வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா இஷ்டப்பட்ட துறையில் நான் இருக்கிறேன், நான் கஷ்டப்பட்டேன்னு சொல்லக்கூடாது, நம்ம தானே இஷ்டப்பட்டோம். நாடிக்கடி சொல்லுவேன், நீ எம்பிபிஎஸ் படி டாக்டர் ஆகலாம், நீ எம்ஏபிஎல் படி வக்கீல் ஆகலாம், அப்போ நம்ம குடும்பத்தில் ஒரு பேராசிரியர் இல்லைடா எம்ஏமெட் படிப்பா அப்படின்லாம். எப்பா நம்ம ஆள் வாட்ட சாட்டமாக இருக்க அற்புதமாக இருக்க, ஒரு ஐபிஎஸ் படிச்சுட்டிங்கன்னா நம்ம குடும்பத்தில் ஒரு காவல்துறை அதிகாரி ஆகலாம் சொல்லுவாங்க. ஆனால் யாராவது நீ எப்படியாவது சினிமாவில் டைரக்டர் ஆகிடறா, டே நீ எப்படியாவது சினிமாவில் ஹீரோ ஆகிடறான்னு சொல்லுவாங்களா, சொல்ல மாட்டாங்க. நம்மளே தேர்ந்தெடுத்த துறை அதனுடைய கஷ்டம் அதனுடைய நஷ்டம் அதனுடைய அவமானம் அதனுடைய சோர்வு எல்லாத்தையும் நம்ம தான்
அனுபவிச்சாலும் அது மாதிரி ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். நான் ஜென்மாவுக்கு வந்து ஜெரமப்பட்டுட்டேன் அப்படின்னு ஒருத்தன் சொன்னான்னா அவன் மீது இறக்கமே பட மாட்டாங்க பொதுமக்கள். யார் அவனை போய் சினிமாவில் இருக்க சொன்னது, வா மம்மட்டி எடு, மண் விட்டு அருவாலெடு, விறகு விட்டு இல்லாட்டி படிச்சுட்டு பார்த்தியாரப்போ, இல்லாட்டி காசு கொஞ்சோண்டு சம்பாரிச்சு அதை இதை விற்று தாரம் மெடிக்கல் ஷாப் போய் இல்லை துணி கடையில் வேலைக்கு போ. யார் உன்னை போய் சினிமாவில் போயிட்டு அதை சினிமாவில் போய் சேர்ந்துட்டு சிரமப்படுறேன் அப்படின்னு யார் சொன்னாலும் பொதுமக்களோ அல்லது அவர்கள் குடும்பத்தாரோ அவன் மீது இறக்கமே பட மாட்டாங்க. ஏன்னா சினிமாவில் இருக்கக்கூடிய, சினிமாவை தேர்ந்தெடுத்து சினிமாவிலே வந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை பேரையும் எந்த தாய் தந்தையோ எந்த உற்றார் உறவினரோ அவங்கள கழுத்தை புஷ் பண்ணி இதில் தான் நீ போய் ஜெயிச்சுட்டு வரணும்னு அனுப்புனதே கிடையாது. அவர்கள் அவர்களாக தன்னை அடையாளப்படுத்திக்கிட்டு வந்தது, இல்லாட்டி கூட இருந்த நண்பர்கள் வந்து நீ பயங்கரமான ஆள்றான்னு உசுப்பி ஏற்றி விட்டு அதனால் வந்தது. இப்படி தான் ஒருத்தர் வந்திருப்பாங்க. ஆக இந்த சினிமாத்துறையில் வந்து நம்ம சிரமப்பட்டதுக்கான சூழலெலாம் கிடையாது, ஒரு அனுபவத்தை வளர்த்துக்கிட்டேன் அப்படி சொல்லலாம். அந்த அனுபவத்தை வளர்த்துக்கிறது உடனடியாக வெற்றி கிடைச்சிட்டாலும் அதுவுமே அந்த வெற்றியினுடைய அந்த தன்மை தெரியாது. திருதுப்புன்னு ஒருத்தன் வந்து அவனே சுயமாக காசு சம்பாரித்து ஒரு கடையை வச்சு முதலாளி சீட்டில் உட்காந்தான்னா அந்த கடை விளங்கும். அடுத்த கடையை கட்டி வச்சுட்டு மாப்பிள்ளை நான் பயங்கரமான இருக்கையா என் மச்சினேன் நீலாம் நான் நல்ல நிலைமையில் இருக்கணும்ல, நீலாம் ரோட்டில் தெரியக்கூடாது, தனியார்ட்ட போய் வேலை செய்யக்கூடாது, அவர் கடையை வச்சு தரேன் கல்லாப்பட்டியில் உட்காருனா 15 நாளில் குழச்சி போயிட்டு ஊர் தெரியாத ஊர் கொடுப்பிடும். ஆக அது பித்த பிள்ளையாக இருந்தாலும் சரி, நான் இப்போ பிள்ளை மேலே பாசம் வஞ்சிருச்சுன்றதுக்காக ஒரு கடையை வச்சுட்டு முதலாளி சீட்டில் போய் உட்காடுறானா அந்த கடையை பார்த்துருவோன்னா விளங்காது. அவங்க அவங்களாக அதே போல தான் வெற்றி என்பது குருட்டாம்புக்குள்ளே வந்து போனோம் வந்தோம் அப்படி மாட்டிடுச்சுன்னா அதுவுமே பிரச்சனை தான். ஒரு அதுக்காக இவ்வளவு காலம் கடந்து வெற்றி வர வேண்டிய அவசியம் இல்லை. பட் வெற்றி வரும் என்ற நம்பிக்கையோடு ஒரு மனிதன் முயற்சி செஞ்சு வந்துக்கிட்டே இருந்தான்னா ஒவ்வொரு நாளையும் கிடைக்கக்கூடிய ஒரு சின்ன சின்ன தடுமாற்றங்களை, சோர்வை, அந்த டயர்ட்னஸை எக்ஸ்பீரியன்ஸ் என்ற ஒரு பாசிட்டிவான வேடை தூக்கி வச்சு அதை நினச்சிட்டு ஸ்டோர் பண்ணிகிட்டே போகலாம். ஆனால் இப்போ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிற பொழுது இருக்கக்கூடிய இந்த பெயின் ஒரு நாள் உங்களை சக்ஸஸ் அடைஞ்ச பிறகு இந்த பெயின் அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகும் பாருங்கள். மடி திறந்த வெள்ளமாக பேச்சாக வரும், சிந்தனையாக வரும், காட்சிகளாக வரும், அடுத்தவர்கள் இங்கே வசியிருப்பீங்க, இவ்வளவு இவ்வளவு பெரிய விஷயத்தை சாதாரணமாக பேசுகிறாரு அப்படின்னு சொல்ல வைக்கும். என்னுடைய சுய வாழ்க்கையில் நான் பார்த்துட்ருக்கேன். என் மரணத்தை தவிர எல்லா விஷயங்களும் கிட்டத்தட்ட இறைவனை பார்க்க வச்சுட்டான்ற பொழுது மனிதனால் தீர்க்க முடியாத பிரச்சனையே கிடையாது அப்படின்ற ஒரு என்னுடைய ஒரு சின்ன சொல்ல சொல்லனா, ஒருத்தனை கொள்வதற்காக அருவாளை தூக்கிட்டு ஓடி வர்றான் அப்படின்னா அவனை நான் சந்திச்சிட்டேன்னா ரெண்டாவது நிமிஷம் அவனை சிரிக்க வச்சிருவேன். அது எனக்கு நிச்சயமாக என்கிட்ட இருக்குது. நானும் கோபக்காரன் இருந்தவன் தான், ஒரே வேடு தானே, கோபத்தோடு எழுந்திருப்போம் நஷ்டத்தோடு உட்காருவான். இந்த கண்டென்ட்டை ஒருத்தன் புரிஞ்சுக்கிட்டானா எதுக்கு உழைப்பான், யாருமேலே வெறுப்பு செய்யப்படுது. ஒரு விஷயம், எந்த நிலையிலும் யாரும் யாரையும் பார்த்து பொறாமப்படக்கூடாது. அது பட்டுட்டாலும் நோய் ஆ என் கூட தானே இருந்தான், நானும் அவன் தான் இருந்தேன், என்னை விட முட்டாளுங்க, அவன்லாம் இவ்வளோ பெரிய வளர்த்துக்கு வந்துட்டான், என்னமே தெரியல, கடவுள் என்னை தேவையில்லாமல் அளவுக்கு அதிகமாக அறிவாக படைச்சு விட்டான் சார் அப்படிலாம். அது வந்து பாரதியார் சொல்கிறார், நல்லதோ ஒரு வீணை செய்து நலம் கெட புழுதியில் விட்டால் வல்லமை தாராயம் இந்த மானிடம் பயன்படுவதற்கின்றதும் மற்றவர்களுக்கு பயன்படுவதற்கு இந்த அறிவை வந்து யூஸ் பண்ணுங்கள் அப்படின்றது ஆண்டவன் அவர் கேட்டார்ன்றதுக்காக சில பேர் இருக்கான். நான் பயங்கரமாக அறிவாக பிறந்தது தப்பாக போச்சுங்க, இதெல்லாம் விஷயங்களும் காம்ப்ரமைஸ் ஆக முடியல, காரணம் மிகப்பெரிய அறிவாளியாக அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் தப்பு, அனுசரித்து மற்றவர்களோடு இரண்டரை கலந்து ஈகோஸ்டிக் இல்லாமல் அடுத்தவர்களை பார்த்து பொறாமைப்படாமல் கூட்டத்தோடு ஒருங்கிணைத்து போனால் மட்டும்தான் அந்த வெற்றின்ற ஒரு விஷயத்தை அந்த கோட்டை தொட முடியும். அப்படி மீறி இதெல்லாம் இல்லாமல் திமிராக வெற்றி அடைந்தாலும் கூட அந்த வெற்றியை தக்க வைப்பதற்கு நான் முன்னால் சொன்னது மறுபடியும் தேவைப்படும், வெற்றி பெறுவதற்கும் அது தேவைப்படும், வெற்றி பெற்றதை தக்க வைப்பதற்கும் ஒருங்கிணைத்து, இந்த ஒருங்கிணைப்பு என்ப ஒரு விஷயம் அடுத்தவர்கள் அனுசரித்து போகக்கூடிய விஷயம் என்பது எப்போதும் மனுஷனுக்கு தேவையான விஷயமாக இருக்கும்.